ரவா தோசை இல்லைன்னா ரவா ரோஸ்ட் செய்யறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ இந்த மெஷரிங் கப்பில் ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மெஷரிங் ஐட்டம்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கப்பு ரவை எடுத்தோம்னா அதுக்கு முக்கால் கப் மைதா மாவு, முக்கால் கப் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, மூணு பச்சை மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சர்க்கரை, இதில் வந்து ஒரு துண்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக சீவி நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லித்தூள், கொத்தமல்லி தலை, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது தண்ணி. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா, ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சிருக்கிற ரவையை போட்டுக்கலாம். அது கூட இருக்கிற அரிசி மாவு, மைதா மாவு, குறுமிளகு, பச்சை மிளகாய், அதற்கப்புறமாக சீரகம், உப்பும் சர்க்கரையும், இந்த மல்லித்தலை, இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, முந்திரி, நான் எல்லாத்தையுமே இப்போ ஒன்றா கொட்டிக்கிட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் ரவைக்கு ஊற வைக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இதில் நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன ப்ரொசீஜர் வந்து சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரவை வந்து நீங்கள் ஒரு கப்பு போட்டுட்டு ஒரு பிடி அளவு ரவையை எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து மேலால் தூவிட்டோம்னா நல்லா அந்த கரக்கரன் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இது நான் எடுத்து வைக்கிறதுக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக ரவையை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இப்போ நம்ம 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமா 4 கப் தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப என்ன பண்ணும்னா, ஒரு விஸ்க் வச்சோ இல்ல ஒரு கரண்டி வச்சோ இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாம, லம்ப்ஸ் தட்டுப்படாம, கட்டி இல்லாம இதை நம்ம நல்லா கலக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சா மட்டும் போதும். ரொம்ப நேரம்லாம் ஊறணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நான் இந்த தோசை வந்து 4 பேருக்கு அளவுக்கான மெஷரிங் சொல்லியிருக்கேன். இது நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த ரவையையும் கூட சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா, இன்னொரு பவுல் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ நம்ம வந்து இது ஒரு 1/2 அன் அவர் கழித்து தான் தோசை ஊற்ற முடியும். இப்போ நான் நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் மட்டும் கலக்கி வைக்க போகிறேன். இதுக்கு என்ன பக்குவம்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ நீர் தோசைக்கெல்லாம் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இது தோசை நல்லா கிடைக்கும். இது நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயும் ஊற்றலாம், தோசைக்கல்லையும் ஊற்றலாம், இல்லைன்னா நம்ம நார்மலாக வச்சுருக்கிற பேன்ஸ்லேயும் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது கூட இன்னைக்கு இதுலேயே நான் ஆனியன் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்ம அது ஆனியன் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஆனியன் சேர்த்து ஊற்றும்போது இதுக்குள்ளே போடக்கூடாது, தோசைக்கல்ல போடும்போது தான் ஆனியன். சரி, இப்போ நான் நல்லா கலக்கிட்டேன். இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் அவர் கழித்து இது எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து 1/2 அன் அவர் ஆயிடுச்சு. நான் வெங்காயம்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ 1/2 அன் அவர் ஆயிடுச்சு, எடுத்து கிளறி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கெட்டியாக அந்த வெள்ளரவை எல்லாமே, மாவு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு கப்பு தண்ணி, இன்னொரு பவுல் தண்ணி. இப்போ இது நல்ல வாசமாக இருக்குது, நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, எடுத்த அதே மெஷர்மெண்ட்டில் இன்னொரு பவுல் தண்ணி, 1 கப்பு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு இது இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா,
எப்படின்னா நல்லா தண்ணியாக இருக்கு பாருங்க. ஒரு கப்பு தண்ணி, மொத்தம் 5 கப்பு தண்ணி ஊற்றுறோம். இதில் 1 கப் தண்ணி கடைசியில் ஊற்றணும். இப்போ இந்த ரவையும் இதில் நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த ரவையோடு சேர்ந்து இது நல்லா கரக்கரன்னு கடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். இதோ இதுதான் நம்மளோட ரவா தோசைக்கான பக்குவம். இப்போ நம்ம இதை தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆயாச்சு, ஊற்றலாம். இப்போ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரவா தோசைக்கு எப்படி ஊற்றணுன்னா நல்லா கலக்கிக்கணும் ஊற்றுறதுக்கு முன்னாடி, ஏன்னா எல்லா ரவையும் செட்டில் ஆகிடும். இந்த மாதிரி கலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுத்து ஊற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து ஊற்றணும், எடுத்தோடனே டைரெக்டாக உள்ளெல்லாம் நீங்கள் ஊற்றக்கூடாது. நல்லா கல் காஞ்சிருக்கணும், கொஞ்சம் இதாக இருந்தால் தப்பில்லை, இந்த மாதிரி ஓட்டை இருந்தால் தப்பில்லை, இவ்வளோதான். ஸோ இது கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற்ற வேண்டியது. நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இது நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குறைஞ்சபட்சம் இந்த தோசை வந்து ஒரு 2-3 நிமிஷமாவது காயணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் ரவா ரோஸ்ட் மாதிரி தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இதுலேயே நம்ம போட்ட சீரகம், மிளகு, கேஷ்யூநட்ஸு எல்லாமே, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே நம்ம போட்ட எல்லாமே ஈக்குவலைஸ்டாக வந்திருக்கு. எதுவுமே எச்சு கம்மின்னு வராது. இதுக்கு என்ன ஒரே ஒரு டிப்புன்னு கேட்டிங்கன்னா கல் நல்லா காஞ்சிருக்கணும், பொறுமையாக நீங்கள் செய்யணும். அதுதான் மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் தோசை கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்காது, டேஸ்ட் வந்து கிடைக்காது. இப்போ பாருங்கள் நல்லா தோசை வந்து காஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஒரு ஓரத்துலேருந்து தான் எடுக்கணும். அவ்வளோதான், சூப்பரான, இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தோசை வந்திருக்குன்னுட்டு ஒட்டாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு தோசை. இதை இப்போ நம்ம இப்படி திருப்பி போகணும். இந்த மாதிரி ஓட்டோட்டையாக இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைல் தோசையே கிடைக்கும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி மாவு மாவாக ஆகிடும், நல்லா இருக்காது. கரெக்டாக 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும், சூப்பராக இந்த மாதிரி நமக்கு தோசை ரெடி ஆகிடும். இப்போது இந்த பக்கம் திருப்பி போட்டு கூட ஒரு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இனி இந்த தோசையை எடுத்துடலாம். அவ்வளோதான், ஹோட்டலில் செய்கிற மாதிரி சூப்பரான ரவா ரோஸ்ட் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நான் இப்போது ஆனியன் ரவா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் ரவா ரோஸ்ட்டு வெளியில் இருந்து தான் ஊற்றணும். நம்ம நார்மல் தோசை என்ன பண்ணுவோம்னா நடுவில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளேருந்து போடுவோம். ஆனால் இந்த ரவா ரோஸ்ட் மட்டும் அப்படி பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ எங்கெல்லாம் தேவையோ போட்டுக்கலாம். நம்ம ஃபுல் கல் கூட இந்த மாதிரி பொடிசன் இருக்குன்னு ஆனியன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி நல்லா கலக்கிட்டு நீங்கள் இது ஒரு தோசை காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு வச்சாலுமே இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செட்டில் ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம அடியிலேருந்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இவ்வளோதான். நான் ஏன் நான்ஸ்டிக் பேனில் ஊற்றுனேன்னு கேட்டிங்கன்னா இது அப்போ தான் வந்து இந்த தோசை நல்லா எனக்கு ஷேப்பாக கிடைக்குங்கிறக்காக நான் ஊற்றிருக்கேன். நம்ம கேஸ்டிங் கல்லில் நம்ம தோசை கல்லெல்லாம் இப்படி எடுத்து அதோடய ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக்னால் நல்லா ரவுண்டாக தோசை அழகாக கிடைக்கும். ஸோ ஷேப் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா பெரிய கல் வச்சு ஊற்றுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட அப்படி இல்லாததுனால என்னோடய கல்லும் இங்கே வந்து ரொம்ப குட்டி கல், அதனால நான் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு 3-3 நிமிஷம் நல்லா காய விட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு, ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், கன்சிஸ்டன்சி கிடைக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சூப்பராக செஞ்சுக்கலாம் தோசை. ஸோ இப்போது ஒரு 3 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை திருப்ப போகிறோம்.
இப்போ இது வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்ட்டா வெந்திருக்கு நாம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எடுத்து திருப்பலாம் பெர்ஃபெக்ட்டா வந்திருச்சு இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் நாம திருப்பி போட்டுறலாம் இப்போ நாம இந்த தோசையையும் எடுத்துறலாம் அவ்வளவுதான் சூப்பரா ரவா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல இத கண்டிப்பா ना वो रवा दोसा कूड़े कार चटनियों तेजा चटनियों पड़े नहीं चटनी वाला इंबिनेशन पड़ी सापल वीडियो उड़ीचरदा लाइक पेर पमेंट पब्सक्रेबूंग अब पकड़ बेल ईकान मरकाम क्लिक पड़ूंगा वाचिंग।